நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நேற்று நான் சொன்னது போல ஒழுக்கத்தால் உயர்வோம் என்னும் பொருளில் பெரியவர் சொன்ன கருத்துக்களை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது திருக்குறள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம், அவங்கிட்ட இருக்கிற மற்ற திறமைகள், அவனிடம் வெளிப்படுகிற அழகு, இது எதை விட மிகப்பெரியது? அவன் ஒழுக்கம் உள்ளவனாக இருப்பது. ஒழுக்கம் இல்லை, மற்ற எல்லாம் இருக்குன்னு வைத்துக் கொள்வோமே, நம்மால் அவனை நேசிக்க முடியாது. கடவுளிடமும் அவனுக்கு இடம் கிடையாது. அவன் எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக, எத்தனை பெரிய பலசாலியாக, எல்லா விதமான ஆயகல்கள் 64 என்று சொல்லக்கூடிய அத்தனை திறமைகள் உடையவனாக இருந்தாலும் கூட ஒழுக்கம் இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை, பரம ஏழை. ஆனாலும் ஒழுக்கத்தில் அவரை வந்து துணி கூற சொல்ல முடியாது என்று சொல்லும் பொழுது அவர் மேல் நமக்கு வருகின்ற மரியாதைக்கும் ஒரு அளவு கிடையாது. ஒழுக்கம் என்பது அத்தனை பெரிய ஒரு விஷயம். அடுத்து பிறருக்கு உதவுவது, பரோபகாரார்த்தம் அப்படின்னு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். வாழ்க்கையில் நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும் தெரியுமா? ஒழுக்கத்தோடு இருப்பது, பிறருக்கு உதவுகின்ற வகையில் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றார். பரோபகாரார்த்தம் ஹிதம் சரீரம், இந்த உடம்பு இருக்க அது நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கமே பிறருக்கு பாடுபடுவதற்காக, பிறருக்கு உதவி செய்வதற்காக, பிறர் நலனுக்காக மட்டுமே அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு இதற்கு என்ன அடிப்படை தேவை தெரியுமா? தேகபலத்தை விட மனோபலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பயமில்லாத மனநிலை மிக ரொம்ப முக்கியம். இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த உலகத்துல ரொம்ப பலம் உள்ளவன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னை விட பலம் குறைந்தவர்கள் மேல தன்னுடைய பலத்தை காட்டி ரவுடித்தனம் பண்றான், அடக்கி மிரட்டி அவர்களை தன் பேச்சை கேட்க செய்கிறான், காலில் விழ வைக்கிறான், தட்டி பறித்து கொள்ளுகிறான். இதெல்லாம் தன்கிட்ட இருக்கக்கூடிய பலத்தை காட்டி செய்கின்ற குறுக்கு வழியிலான ஒழுக்கம் இல்லாத தப்பான செயல்கள். பலம் அப்படிங்கிறதுக்கு மதிப்பு எங்க வருகிறது தெரியுமா? பலம் உள்ளவன், மிகுந்த பலம் உள்ளவன் தான் மிகுந்த தன்னடக்கம் உள்ளவனாக அந்த பலத்தை, எந்த பலத்தை கொண்டு எந்த தவறும் செய்யாதவனாக இருக்க வேண்டும். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஆஞ்சநேயர் அப்படிங்கிறார். ஆஞ்சநேயரை போல பலசாலி கிடையவே கிடையாது, மிகப்பெரிய வரசித்தி உடையவர். தேவர் உலகமே ஆஞ்சநேயருக்கு எல்லா விதமான வரத்தையும் கொடுத்துருக்கு. அவருக்கு எவ்வளோ வர சித்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாதான், அவ்வளவு பெரிய வரசித்தி உடையவர் ஆஞ்சநேயர். அவர் மிகப்பெரிய பரோபகாரார்த்தமாக ராமகாரியம் செய்தார். ராமாயணத்தில் ராமன் நிமித்தம் ராமன் சொன்னதை கேட்டு ராமனுக்காக வாழ்ந்து சீதா பிராட்டியை கண்டறிந்து ராமனிடம் சொல்லி இப்படி அவர் கூடவே இருந்து எவ்வளோ உபகாரம் செய்யணுமோ செய்தார். விஸ்வரூபம் எடுத்தார், பறந்தார், இலங்கை நகரத்துக்கே தீயை வைத்தார், அசுரர்களோடு போர் செய்தார், நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், எல்லாமே ராமகாரியமாக செய்தது. தனக்கு என்று தன்னுடைய நலத்திற்கென்று ஒரு இடத்தில் கூட அவர் தன் சக்தியை பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை, தன் பலத்தை அவர் பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை. ஆகையினால ஒரு பலசாலி அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும்னா ஆஞ்சநேயரை போல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். நீங்க இப்படி கடவுளை உதாரணம் சொன்னா எப்படி மனிதர்களில் யார் இருக்கா அந்த மாதிரின்னு கேட்டால், வீர சிவாஜி, மராட்டிய மன்னன் வீர சிவாஜியை போல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். வீர சிவாஜி மிகப்பெரிய தேகபலமும், ஒரு நாட்டு அரசன், அதிகார பலமும் கொண்டவன். ஆனாலும் அவன் பெற்ற தாய் தந்தையர்கள் மற்றும் குருநாதர்கள் மேலாம் அளப்பரிய மரியாதை வைத்திருந்தான். அவர்கள்கிட்ட தன்னுடைய பலத்தை கொஞ்சம் கூட காட்டினதில்லை. அவர்கள் முன்னால் கை கட்டி அவர்களுடைய சேவகன் போலத்தான் அவன் நடந்து கொண்டான். அப்படி நடந்து கொள்வதுதான் நல்ல வீரனுக்கு லட்சணம். அதைத்தான்
க்ஷத்ரிய தர்மம் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லிட்டு அது சொல்கிறார், ஷதாத் கில திராயத்தே இதி சத்ரம். அதாவது இதுக்கு பொருள் என்னென்னா, பிறரை தீமையில் இருந்து காப்பதே க்ஷத்ரிய தர்மம். என்கிட்ட வீரம் இருக்குது, எனக்கு எல்லா பெருசாக சண்டை போட தெரியும், நான் ஒரு பெரிய பலசாலி மாவீரன், எல்லாம் சரி. இந்த வீரத்திற்கு அழகு, இந்த வீரத்திற்கு சிறப்பு பெருமை எங்கேருந்து வருகிறது அப்படின்னா, ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது அல்லது ஒருத்தர் பாதிக்கப்படும் பொழுது அவருக்கு துணையாக நின்று அவருக்காக போராடும் பொழுது தான் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பலம் இருக்க, அதற்கே மரியாதை வருகிறது. ஆகையினால் எந்த நிலையிலேயும் ஒரு பலசாலி, அது மனோபலமாக இருந்தாலும் சரி உடல் பலமாக இருந்தாலும் சரி, அதை தன் பொருட்டு சுயநலத்தின் பொருட்டு பயன்படுத்தி பாவம் செய்யக்கூடாது. இவர் வேடிக்கை என்னன்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு உதாரணம் சொல்கிறார், இன்றைக்கே பலர் போராட்டம் நடத்துகிறார்கள், ஹர்த்தால் நடத்துகிறார்கள், அதற்கெல்லாம் காரணங்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள், இன்ன காரணத்திற்காக என்று. ஒரு கோணத்தில் அது சரியாக இருக்கலாம், ஆனால் இதெல்லாமே பலவீனங்கள் அப்படிங்கிறார். என்னால் நேராக போய் முறையெல்லாம் வாங்க முடியல, அப்போ கஷ்டப்படுத்தி வாங்குவது, அப்போ அதில் மக்களையும் இணைத்து கொண்டு தங்கள் கருத்துக்கு ஏற்ப மக்களையும் கஷ்டப்படுத்தி அவர்களையும் ஒரு நாள் முழுக்க எதையும் செய்ய விடாமல் பண்ணி செய்கின்ற ஒரு செயல்பாடு இருக்கிறதே, ஹர்தால் கடையடைப்பு நடைமுறை இருக்கிறதே, இவைகளெல்லாம் ஒன்று, இவைகளும் தவறு, இவைகளும் இப்படியெல்லாம் நாம் நடக்கக்கூடாது, இதெல்லாமும் தவறு. இன்று ஹர்தால் ஸ்ட்ரைக், கொடும்பாவி கொளுத்துதல், எல்லாமே ஒரு வகை பலவீனம்தான். அரசாங்கத்துக்கிட்ட அது செய்தாலும் இது ஒரு பலவீனம்தான். எப்போ அவர்களுக்கு தங்கள் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை போகிறதோ அப்பொழுது தான் அவர்கள் இதை போன்ற விஷயங்களில் இறங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு பலசாலி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒழுக்கம் என்பது இந்த உலகத்தில் எத்தனை பெரியது, அதற்கு சிறந்த உதாரணங்கள் யார் என்று ஆஞ்சநேயரை தொட்டு வீரசிவாஜியை தொட்டெல்லாம் உதாரணங்களை காட்டி ரொம்ப அற்புதமாக நமக்கு வந்து எளிய முறையில் ஒரு பெரிய அரிய கருத்தை பெரியவர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். நிறைய இது இப்போது சொல்லியிருக்கிறார், இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன். நாளை சந்திப்போம். காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.